ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெட்டோமாட பதிமூணாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லிச்சி லின்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். லின் உள்ள வரதை பார்த்ததுமே அவனோட ஃபோனில் ரெக்கார்ட் ரன் பண்ணி வைப்பான். என்ன இவ்வளோ தூரம் பர்சனலாக நீங்களே இங்கே வந்திருக்கீங்க, ஹீரோவை பற்றி ஏதாவது பேசுகிறதுக்கா அப்படின்னு சொல்லி லின் கேட்பாங்க. இதே மாதிரி ஜி வந்துட்டு ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் தான், அவன்கிட்ட அதுக்கான திறமையும் இருக்குது. நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ரொம்பவே நல்ல ஆஃபர் தான் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏன் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இது வரைக்கும் தெரிலன்னு லீச்சி சொல்லுவான். இல்லை, இது வந்துட்டு அவனோட முடிவு தான், அவனோட குரூப்போடையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோடையும் தான் அவன் இருக்கணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னு சொல்லி லின் சொல்லுவாங்க. சரி சரி, அப்போனா வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான், நாங்கள் வந்துட்டு அவனோட மொத்த குரூப்புக்குமே ஒரு கான்டாக்டை சைன் பண்ணித்தரோம், அப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி லீச்சி கேட்பான். இது வந்துட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி லின் சொல்லுவாங்க. உங்களோட திறமையை கண்டு நான் வியந்து போய்கிட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி உங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் இந்த அளவு உருவாக்கியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான வயசு மாதிரி தான் தெரியுது. உங்களோட பேரண்ட்ஸும் உங்களோட சின்ன வயசில் இறந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களோட ஃபேமிலி கண்டிஷனும் ரொம்ப நல்லாவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு கம்பெனியை நீங்கள் உருவாக்கி இந்த அளவு ஆக்குனது ரொம்பவே கஷ்டம்தான், ரொம்பவே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு லீச்சி சொல்லுவான். நீங்கள் என்னை வந்துட்டு ரொம்பவே புகழ்றீங்க அப்படின்னு சொல்லி லின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உங்களுக்கு இந்த வருஷம் எத்தனை வயசாகுது அப்படின்னு சொல்லி லீச்சி கேட்பான். 24 அப்படின்னு சொல்லி லின் சொல்லுவோம். 24 தானா, ரொம்பவே யங்காக இருக்கீங்களே. அப்போனா வந்துட்டு நீங்கள் எங்களோட கம்பெனியோட வேறு ஏதாவது ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ண விருப்பமாக, உங்களால் மாதிரி ஒரு டேலண்டான ஒருத்தவங்களை வந்துட்டு விடுறதுக்கு மனசே வரல, அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ இதுக்கப்புறம் பேசலாம், உங்களை வந்துட்டு விட்டு கொடுக்க மனசில்லன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் பேசலாம், கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் ஒன்றா அப்படின்னு சொல்லி லீச்சி போயிடும். அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு உண்மையாகவே அது அவங்க தான், இப்போ வாய்ஸு எல்லாமே வந்துட்டு ஒத்து போகுது, கன்ஃபார்ம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு லீச்சி சொல்லிவிட்டு வெளில வந்து இதே மாதிரி இவங்களை பற்றி எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுங்க லின்னை பற்றி, அதுவும் இல்லாமல் அவங்க 2000 வருஷத்தில் எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றத முக்கியமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி லீச்சி சொல்லிட்டு போயிடுவான். ஜான் ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பான். அவசரத்தில் ஒரு பொண்ணு மேலே தெரியாமல் இடிச்சிருவான். அந்த பொண்ணு ஷானோட எக்ஸு தான். எப்படி இருக்க, இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு மீட் பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், ஆமாம் ரொம்ப வருஷம் ஆகிட்டு தான், ஆனால் இப்போவும் உன்னால் எப்படி அதே மாதிரியே பேச முடியுது அப்படின்னு சொல்லி ஷான் கேட்பான். அது ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு வேணுன்ட்டுலாம் பண்ணவே இல்லை, நீ இங்கே ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், நீ இங்கே ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஷான் கேட்பான். ஆமாம் நானும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். இதே மாதிரி உன்னோட ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்மன்ட்டை வந்துட்டு நான் காட்டினேன், அவங்களும் வந்துட்டு பார்த்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது, நீ ஏற்கனவே பண்ண ஒர்க்கையும் காட்டுறேன், ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இங்கே ஒர்க் பண்ண ஒத்துக்குவேன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், நான் எதுக்காக பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் கேட்பான். சரி நீ இவ்வளோ வருஷத்தில் எப்படி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுமே கேட்பாங்க. இதே மாதிரி நீ போனதுக்கப்புறம் கேட்குறியா, நான் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கேன், அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய இடத்த சுற்றி பார்த்தேன், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்சாங்க, நான் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன், டிசைன் அது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்மூத் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி சரி, நீ வந்துட்டு ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எக்ஸுமே சொல்லுவாங்க. நீ வார்த்தையை முதல்ல மாற்றுமா, இந்த டைலாக்ஸை எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்க போகிற, ட்ராமாவில் உள்ள டைலாக்லாம் உனக்கு சுத்தமாக சூட் ஆகலை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷான் பாட்டுக்கு போயிடுவான். திரும்பவும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு, ஆமாம் நான் அப்போ வந்துட்டு உன்னை விட்டு வந்துட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை, நான் வந்துட்டு வேணும்ட்டுலாம் பண்ணவே இல்லை, நான் வந்துட்டு இத்தனை வருஷத்தில் உன்னை மறக்கவே இல்லை தெரியுமா, நான் எப்போவுமே உன்னை எப்படா திரும்ப பார்ப்போம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ நான் ரொம்பவே டயர்டாயிட்டேன், என்னோட எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் நான் உன்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு புரியுது நீ ஏன் என்னை விட்டு போயிட்டு வந்தேன்னு, அப்போ வந்துட்டு நான் என் ஃபேமிலியோட சண்டை போட்டுட்டு இருந்தேன், என்கிட்டயும் ஒன்றுமே இல்லை, அப்போ நீ என்னை பிரேக்கப் பண்ணது வந்துட்டு என்னை மன்னிக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, லவ்வில் வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு சரி தப்பு அப்படின்னு கிடையவே கிடையாது, ஒரே சாய்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் சொல்லுவான். இப்போ எனக்கு வந்துட்டு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடைச்சா நான் கண்டிப்பாக உன்னை சூஸ் பண்ணுவேன், நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன், உனக்கு இந்த கம்பெனியில் சேர்கிறது கூட நான் தான் ஹெல்ப் பண்ணேன், நீ வந்துட்டு திரும்பவும் சூஸ் பண்ண ஆஃபர் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், அதெல்லாம் முடியவே முடியாது, ஏற்கனவே எனக்கு நான் லவ் பண்ணுற ஒருத்தவங்க எனக்கு இருக்காங்க, நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் அங்கேருந்து நடந்து போயிடுவான். அவங்க பாட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விட்டு ஹீரோ தான் கேட்டவங்க, ஹீரோயினோட ரூமுக்கு இல்லை கதவு தட்டிக்கிட்டு இருப்பான், ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஜியாங்னு நினச்சி கதவு திறந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஷாக் ஆகிட்டு உள்ளே போயிட்டு கதவு போட்டுருவாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது, ஓடி போய் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருந்துருப்பாங்க, அதை வந்துட்டு எடுத்து விட்டுட்டு கடகட கடன்னு மேக்கப்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஹீரோ ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு காம்பாக்ட்லாம் போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் விட்டு லிப்ஸ்டிக் வேறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றா வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹீரோவுக்கு ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பேன். கதவை ஓப்பன் பண்ணும்போது, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், ஒன்றும் பண்ணல சும்மா மேக்கப் மட்டும்தான் போட்டேன், எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் க்யூட்டாக கேட்பாங்க. என்னோடய ஐஷேடோ
பார்த்தா எப்படி இருக்குது, புதுசாக நான் வாங்கியிருக்கேன், இது நேச்சுரலாக இருக்கா, கரெக்டாக அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும். ஹீரோவும் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிஸ் பண்ண தான் வரான்னு நினச்சிட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ பாட்டுக்கு ஹை ஷேடோவை எடுத்து விட்டுட்டு, அது என்னன்னு ஹீரோவுக்கு தெரியல முதல்ல, இது என்னது ஏதோ தூசி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுத்துட்ருவான். ஹீரோயினுக்கு வலி தாங்க முடியாது, அதுவா ஃபேக் ஷை ஷேடோ ரொம்ப தங்கி எடுத்து கொடுத்ததுக்கு. ஆமாம், எதுக்காக என்னை பார்க்க வந்தால் இன்றைக்கி உனக்கு ப்ராக்டிஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நான் வந்து என்னோடய சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்துட்டு முடிச்சுட்டு யாருமே இன்னும் கேட்கல, நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பான். ஓகே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியுமே ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குது தெரியுமா, இந்த ஒரு வருஷம் முழுக்க நான் இதை தான் ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்துட்டு வேறு சாங் வந்துட்டு நிறைய கொடுப்பில்ல, அந்த சாங்கெல்லாம் கேட்க வேணாமா, அதுவும் நீ ரொம்ப ஃபேமஸாக வேற ஆகிடுவேன், உன்னோட கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற எல்லாருமே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு ரொம்பவே கம்மியான டைம் தானே கிடைக்கும் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னோடய சேர்மன் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாங்க என்ன டேட் பண்ணலான்னு, ஆனால் கம்பெனி மட்டும்தான் இன்னும் ஒத்துக்கவே இல்லை, கம்பெனி ஒத்துக்கலனா ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்லுவான். கம்பெனி ஒத்துக்கலனா இல்லை என்ன ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. கம்பெனி ஒத்துக்கலனா என்ன பண்ணுறது, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க, அதோட ஒன்றை என்னால் பார்க்க முடியாது, ஒன்னாலையும் என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். கம்பெனி ஒத்துக்கலாம் பரவாயில்ல, நீ கவலைப்படாத, அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனி மொத்தத்தையுமே நான் உனக்காக வாங்கி கொடுத்துட்றேன், நம்ம அப்புறமேட்டுக்கு டேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்லுவாங்க. நீ மறந்துட்டியா, நான் வந்துட்டு ரொம்பவே பணக்கார வீட்டில் தத்தெடுத்த பொண்ணு, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போனா நீ இதுக்கு முண்டி எப்படி இருந்த, நீ எப்படி இருந்த, எந்த மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு எப்போ பாரு என்ன ஃப்ளாஷ்பேக்கை வந்துட்டு நாகப்படுத்த சொல்லிகிட்டு இருப்பில்ல, இதுக்கப்புறம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா உனக்கு, நான் வந்துட்டு சில விஷயத்தை வச்சு வந்துட்டு கனவு கண்டுக்கிட்டே இருந்தேன், இப்போ வந்துட்டு அதெல்லாம் எனக்கு கனவாக இருந்தாலும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். இல்லை அது எதுவுமே எனக்கு இப்போ தேவையில்லை, நான் வந்துட்டு அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் இப்போ உள்ள மெமரிஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு தேவை, இப்போ நான் எப்படி இருக்கணும், நான் உன் கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தேவை, மற்றதெல்லாம் எனக்கு வந்துட்டு தேவையே இல்லை, ப்ரெசன்ட் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவுமே வந்துட்டு க்யூட்டாக பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தா, சுஜி நீ வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீ அவனோட தோளில் சாஞ்சு தான் சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு லின் பாட்டுக்கு தனியாக வந்துட்டு காரில் உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வெளில போகும்போது ஹீரோயினும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கார் நிற்கிறத பார்த்த உடனே இங்கேயே நில்லை நான் பார்த்துட்டு வரேன், அந்த கார் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு இருப்பான். லின் பார்த்தா வந்துட்டு ரிவர்ஸில் வந்துட்டு எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு வந்து முன்னாடி வந்துட்டு காரை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோ கடிபடக்கூடாதுன்னு ஹீரோயின் எடுத்து தள்ளி விடுவாங்க. அப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு லைட்டாக அடி வேற பட்டுரும், நிச்சயமே அந்த பக்கமாக தான் வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான், உனக்கு என்ன அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இல்லை பரவாயில்ல சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அடிபட்டதுக்கு அப்புறமும் சிரிக்கிற பற்றியா உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா நீ நல்லா இருக்கில்ல அதனால தான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்லுவாங்க. உனக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து லீச்சியும் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோயின் வந்து நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உனக்கு எதுவும் அடிபடலன்னு லீச்சி கேட்பான். இல்லை சின்ன காயந்தான் ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிடும்னு ஹீரோ சொல்லுவான். ஹாஸ்பிட்டல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன காயந்தானே இதை வந்துட்டு வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லீச்சி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். லீச்சி வந்துட்டு ஹீரோயினை தூக்க போகும்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சோம். ஹீரோயின் எஸ்கேப் பண்ண போகுதுன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. நான் இந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சேன் கண்டிப்பாக சூஜிக்கு வந்துட்டு அடிபட விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி லீச்சியுமே சொல்லுவான். இதுக்கப்புறமேட்டு ஃபியூச்சரில் நானும் அடிபட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டே போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு லீச்சி ரொம்ப சோகமாக வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்திருப்பான், அதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான். அதுக்கப்புறமேட்டு லீச்சி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நான் வந்துட்டு அவனை போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்ப்பாங்க. இதுக்கப்புறமேட்டு ஃபியூச்சரில் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதே மாதிரி முட்டாள்தனமாக நீ வந்துட்டு உனக்கு அடிபட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். ஏன் நான் வேறு எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஒரே இடத்துல நில்லு, உனக்கு அடிபடாமல் வச்சு பார்த்துக்கோ, உனக்கு உடம்பு சரியில்லாமல் பார்த்துக்கோ, நீ சோகமாக இருக்காத, எப்போவுமே மாறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ வந்துட்டு எல்லாத்தையுமே என்கிட்ட விட்டுரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இப்போ வந்துட்டு நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகலன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ராங் ஆவேன், உன்னை நான் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எப்போவுமே உன்னை பத்திரமாக பார்த்துக்குவேன், நான் வந்துட்டு முன்னாடியை விட இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினை வந்துட்டு க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோவையே. அதுக்கப்புறமேட்டு சரி சரி நானும் பண்ணுறேன், இதை நீ சொல்கிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு ஃபுல்லாக மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பான்.
இப்போ வந்துட்டு ஹீரோயினும் ஹீரோவை சாஞ்சு பார்த்துக்கிட்டு நான் வந்துட்டு எழுந்திருக்கும்போது நீ என் பக்கத்துலேயே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டையும் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவுமே வந்துட்டு கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் சத்தியம் பண்ணித்தரேன், கண்டிப்பாக உன் எழுந்திருக்கும்போது நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்லுவான். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹீரோயின் வந்துட்டு க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஃப்ளாஷ்பேக் தான், ஹீரோவுக்கு வந்துட்டு ட்ரீமாக வரும். அதில் வந்துட்டு ஹீரோயினை ஹீரோவே கத்தியால் குத்துற மாதிரி வந்துட்டு வரும். அதை கண்டவதுமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு டக்குன்னு முதிர்ச்சி இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அடிபட்டதை வந்துட்டு பிரித்து பார்த்தா அந்த இடத்துல காயமே இருக்காது. ஹீரோயினை வந்துட்டு ஒரு புக்கு வச்சுருப்பாங்க, அதையுமே பரட்டி படித்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் எழுந்திரிக்கவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த புக்கை வச்சுட்டு அசால்ட்டாக உட்காந்துருப்பான். அதுக்கப்புறமே எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்கவும், ஆமாம் நான் எனக்கு என்னென்னே தெரில, நான் வந்துட்டு ரொம்பவே நல்லா தூங்கிட்டேன், ரொம்ப நல்லா டீப்பாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுவா நீ வந்துட்டு நல்லா தூங்குறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்லுவான். ஹீரோயின் அப்படியே வந்துட்டு சோகமாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் நாவு வரும். சாவு வரும்போது டக்குன்னு நம்ம செத்து போயிடணும் ஹீரோயின் சொன்னதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்லேயே லீச்சியை காட்டுவாங்க. லீச்சி அவனோட அசிஸ்டண்ட்டில் வந்துகிட்டு இருப்பான். பழங்காலத்து ஒரு வீடு இருக்கும், அங்கே தான் வந்துகிட்டு இருப்பான். அவங்க அம்மா இறந்ததோட கேஸை பற்றி இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருப்பான். நீங்கள் மட்டும் இங்கே இருங்க, நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு அங்கே போயிட்டு இருப்பான். அங்கே ஒரு தாத்தா இருப்பாங்க, அவரு பக்கம் தான் வந்துருப்பான். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிட்டுல நம்ம மீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் டீ குடிச்சிக்கிட்டே பேசுவாங்க. 16 வருஷம் ஆயிட்டுல அப்படின்னு சொல்லி லீச்சிக்கிட்ட கேட்கவும், ஆமாம் அப்படி சொல்லி லீச்சியை சொல்லுவான். இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்பவே வயசாகிடுச்சுப்பா, எனக்கு நிறைய விஷயம் வேறு மறந்து மறந்து போயிடுது. ஆனால் இந்த 16 வருஷத்தில் நான் வந்துட்டு அப்போ நடந்த எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. மொத்தமாக 16 வருஷம் ஆகிட்டு இப்போ நீ பெரிய பையனாகவே வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், ஆமாம் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாரு, நான் ஃபாரினில் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி லீச்சி சொல்லுவான். இப்போ வந்துட்டு சடனாக என்னை வந்துட்டு மீட் பண்ணணும்னு நீ வந்திருக்கியே, ஏதாவது நடந்துடுச்சா, என்ன ஆச்சு? நீ வந்துட்டு அந்த வருஷம் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு போலீஸ் எல்லாருமே உன் வழக்கம் முழுக்க நீ வெறுப்பன்னு சொன்னில அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவார். ஆமாம் அப்போ வந்துட்டு நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேன், எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு மொத்தமாக புரியக்கூட இல்லை. நீங்கள் ஏன் சடனாக வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு வச்சிங்க? நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் நம்புனீங்க தான். அந்த வருஷத்தில் வந்துட்டு நான் வந்து விட்னஸாக வேறு இருந்தேன். எங்கள் அம்மா இறந்ததுக்கு எங்கள் அம்மா என்னோட கண்ணு முன்னாடியே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. நான் அப்போ ரொம்பவே வருத்தப்பட்டேன், நான் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடில, ஒரு உதவி கூட என்னால் பண்ண முடில. நான் இப்போ ரொம்ப மெச்சூர் ஆகிட்டேன், இப்போ வந்துட்டு அந்த கேஸை ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லீச்சி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கேஸில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து இந்த கேஸ் மட்டும்தான் என்னோட இதயத்தில் வந்துட்டு ஒரு ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயத்தை இறந்த மாதிரி நான் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போவுமே அந்த கேஸை என்னால் முடிக்க முடியலன்னு இந்த சிட்டியில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ட்ரக் அடிக்ட் அது மாதிரிலாம் வந்துட்டு இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கிடச்சிது, ரொம்பவே மிஸ்ட்ரியாக தான் முடிஞ்சிருக்கு இந்த கேஸ். நிறைய வந்துட்டு க்ளூஸ் கிடச்சிது, ஆனாலுமே கடைசியில் வரைக்கும் அதில் வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிடச்சிது. நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணோம், கண்டிப்பாக பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி லீச்சியும் கேட்கும். ஆமாம் அதில் ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, அந்த க்ரைம் சீனில் நீ உங்கள் அம்மா அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே வேலை பார்த்த ஒரு மெய்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடச்சிது, அது எல்லாமே உண்மை தான். ஆனால் அந்த டோரில் மட்டும் இன்னொருத்தவங்களோட கையோட வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிது, அதை மட்டும் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதை வந்துட்டு நாங்கள் பார்த்தோம், ஆனால் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுது. அது மட்டும் எங்களால் என்னென்னு ப்ரூவ் பண்ணவே முடியல. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சஸ்பெக்ட் ஆனிச்சு. அது எப்படி செத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு இருந்திருக்கும்? சிசிடிவி கேமராவில் கூட ஒன்றுமே வந்துட்டு ரெக்கார்ட் ஆகவும் இல்லை, எந்த க்ளூவும் எங்களால் கண்டுபிடிக்கவும் முடியல. க்ரைம் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த டிப்ரெஷன் ஆகி இந்த தூக்கம் கூட இல்லாமல் இந்த கேஸை பற்றி ரொம்பவே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறது, எதுவுமே வந்துட்டு கிடைக்கவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவார். நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி க்ளூக்கு எனக்கு வந்துட்டு கிடச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லி லீச்சி சொல்லுவான். சடனாக என்னை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் ஹீரோயின்ட்ட கேட்பான். வீட்டில் வந்துட்டு உன்ட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியல, அதான் இங்கே வந்துட்டு பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன டயர்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, அதே சமயத்தில் எனக்கு பிடிச்சதை நான் வந்துட்டு பண்ணுறேன் ஒர்க்கை. அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு அதுலேயும் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷான் சொல்லுவான். ஆமாம் ஆமாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும், உனக்கு பிடிச்சதை பண்ணுற, பிடிச்சவங்கள பார்க்குற, உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுற, ரொம்பவே ஒண்டர்ஃபுல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமாம் 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 ரொம்பவே ஒண்டர்ஃபுல் தானே, நீ அப்படி தானே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷானுமே கேட்பான். அப்போனா ஐஸ்லாண்டு உள்ளதை பற்றிலாம் நீ ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு அப்போ வந்துட்டு எப்படி இருந்த இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷானுமே கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் ஜியாங்க் வந்துட்டு என்னை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷான் கேட்பான். ஒன்ன மாதிரி தான், அப்படியே ஒன்ன மாதிரி தான், ஆரம்பத்தில் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனான், அதுக்கப்புறமேட்டு போக போக புரிஞ்சு
பேசிட்டு வந்துட்டு அவள் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டா, அவள் என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் ஆமாம், ஐஸ்லாண்டில் இருந்தது வந்துட்டு நான் மறக்கவே முடியாது, என் வாழ்க்கையில் ஒஸ்ட்டான நாள் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஷானுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு நான் சூசைட் பண்ணிக்கலான்னு வந்தேன், ஆனால் நீ தான் என்னை ரொம்பவே பயமுறுத்திட்டு என்னை சாகடிச்சு விட்ட, நான் வந்துட்டு விழலான்னு போனப்ப நீ என்னை காப்பாற்ற வந்த, அப்போ நீ கீழே விழுந்து உனக்கு அடிபட்டு போய் நீ வந்துட்டு ஹார்ட் பீட்டே இல்லாமல் கடந்த, நான் வந்துட்டு செத்தே போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா நீ எழுந்து முன்னாடி உட்காந்த, நீ ஜாம்பி மாதிரி இருந்த தெரியுமா, நான் அப்போ தான் ரொம்பவே செத்து போகிற அளவுக்கு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் சொல்லுவோம். நல்ல வேலைடா நீ வந்துட்டு என்னை எரிச்சு கிரிச்சு வைக்கல, இல்லை புதைச்சி வைக்கல, இல்லைனா நான் எப்படி திரும்ப வந்திருப்பேன், நல்ல வேலை அப்படிலாம் நீ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ வந்துட்டு அந்த நாள்லாம் நினச்சா எனக்கு வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையை வந்துட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னே முடிவு பண்ணேன். அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருந்தது. அது ஒன்று தான் என் வாழ்க்கையை வந்துட்டு மொத்தமாக எனக்கு மாற்றி வச்சதும் கூட. உனக்கு எப்படி வந்துட்டு நான் நன்றிக்கடன் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை, உனக்கு ரொம்பவே நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் சொல்லுவான். அப்புறம் உன்னோட சீக்ரெட்டை பற்றி அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷான் வந்துட்டு கேட்பான். தெரியாது, இது வரைக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியுமான்றது பற்றி ஷான் கேட்பான். அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிற வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஷானுமே பார்ப்பான். அப்புறமேட்டுக்கு இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.